ओं तत्पुरुषाय विद्महे भक्तिरतुण्डाय धीमहि तन्नो तन्ति प्रचोदयात्। ओं आदित्यायश सोमाय मंगलाय बुधायश गुरु सुकर सनियप्यच्च राघव केदव नमः। உலகெங்கும் வாழும் புதுயுகம் நேயர்களுக்கு ராஜயோக அன்பு வணக்கம். நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம். ஏஸ்டோ 360 நிகழ்ச்சியில் எவ்வளவோ ஆன்மீக சம்மந்தப்பட்ட, எவ்வளவோ சாஸ்திர சம்மந்தப்பட்ட, எவ்வளவோ சடங்கு சம்பிரதாய சம்மந்தப்பட்ட விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு இருந்தாலும் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ருத்ராட்சம் பெண்கள் அணியலாமா அப்படிங்கிற கேள்விக்கு இன்றைய நிகழ்ச்சியில் நம்ம ஓரளவு விரிவான விளக்கங்களை பார்க்க இருக்கிறோம். பொதுவாகவே ருத்ராட்சம் அப்படிங்கிறது சிவபெருமானுடைய கண்ணை குறிக்கக்கூடிய அம்சமாகத்தான் ஐதீகமாக புராண சாஸ்திரங்களில் கொடுக்கப்பட்டிருக்குது. இந்த ருத்ராட்சம் இந்த பிரபஞ்சத்தில் பல இடங்களில் விளைவிக்கப்பட்டுக்கிட்டாலும் ருத்ராட்சத்துக்கான மரம் இருந்துகிட்டு இருந்தால் கூட நேபாள் இருக்கக்கூடிய மரங்கள், அந்த ருத்ராட்ச மரங்களுக்கு தான், அந்த ருத்ராட்சத்துக்கு தான் அதிகபட்ச வலிமை உள்ளதாகவும், அதாவது ஒரிஜினல் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு அம்சமான ஒரு ஐதீகம் இருக்கிறதாகவும் சாஸ்திர ரீதியாகவே கொடுக்கப்பட்டிருக்குது. ருத்ராட்சம் பார்த்தீங்கன்னா 11 வகை இருந்துகிட்டு இருக்கும். ஒரு முகம், 2 முகம், 3 முகம் அப்படின்னு ஆரம்பித்து 14 முகம் இருக்கக்கூடிய இந்த ருத்ராட்சத்தை எந்த முகத்தை ஒருவர் அணிஞ்சுக்கலாம். எந்த ராசிக்காரர் அல்லது எந்த நட்சத்திரக்காரர் அல்லது எந்த மாதிரி தொழில் செய்கிறவங்க எத்தனை முகம் ருத்ராட்சம் அணியணும் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம அடுத்த நிகழ்ச்சியில் விரிவாக பார்க்கலாம். அதற்கு முன்னாடி இந்த ருத்ராட்சத்தை யார் அணிஞ்சுக்கலாம்? பெரியவர் அணியலாமா? படிக்கிறவங்க அணியலாமா? இளம் வயசில் உள்ளவங்க அணிஞ்சுக்கலாமா? அல்லது பெண்கள் உபயோகப்படுத்தலாமா? திருமணமானவங்க உபயோகப்படுத்தலாமா? தீட்டு சம்பந்தப்பட்ட ஒரு சில காரியங்களை கலந்துக்கும் பொழுது இந்த ருத்ராட்சத்தை நம்ம அதாவது உபயோகப்படுத்தலாமா அப்படிங்கிற பல்வேறு கேள்விகள், பல்வேறு சந்தேகங்கள், பல்வேறு குழப்பங்கள் இருந்துட்டு இருக்கோம். ருத்ராட்சத்தை பொறுத்தளவுக்கு யாராக இருந்தாலும், எந்த வயதாக இருந்தாலும் கள்ளம் கபடமற்ற உள்ளத்தோடு ருத்ராட்சத்தை பயன்படுத்தலாம் அப்படிங்கிறது சிவசாஸ்திரம் கொடுக்கப்பட்டுள்ள ஒரு அற்புதமான விஷயமா இருந்துகிட்டு இருக்குது. அந்த மாதிரியான ருத்ராட்சத்தை நம்ம அணியும் பொழுது நமக்கு இருக்கக்கூடிய தீய சக்திகளும் தீய எண்ணங்களும் ஓரளவு தானாகவே விலகக்கூடிய பக்குவம் உருவாவதாகவும் இந்த விருட்ச சம்பந்தப்பட்ட சாஸ்திரம் நமக்கு சொல்லியிருக்குது. பொதுவாக விருட்சம் அப்படின்னாலே மரம் அப்படிங்கிறது. அந்த விருட்சத்தில் ருத்ராட்சத்தை உண்டான அம்சம், ருத்ராட்சத்துக்கு உண்டான ஐதீகம், ருத்ராட்சத்திற்கு உண்டான ஆன்மீகம், ருத்ராட்சத்துக்கு உண்டான ஒரு அமைதி, இதுவெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அற்புதமாக ஆழமாக இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறது அந்த ருத்ராட்சத்தை நாம் அணியும் போது நிச்சயமாகவே புரிஞ்சுக்க முடியும். ருத்ராட்சத்தை பிறந்த குழந்தையிலிருந்து நம்ம கடைசி காலத்து வரைக்கும் பெரியவங்க வரைக்கும் யாராக இருந்தாலும் அனுபவிக்கலாம், யாராக இருந்தாலும் உபயோகப்படுத்தலாம். ருத்ராட்சம் போட்டுக்கிட்டு ஒரு பிரார்த்தனை பண்ணும் பொழுது அந்த பிரார்த்தனைக்கான பலன் முழுவதுமாக கிடைக்கக்கூடிய ஒரு முன்னறிவிப்பான ஐதீகம் இருந்துகிட்டு இருக்குது. அதே ருத்ராட்சத்தை நம்ம எடுத்துக்கிட்டு படிப்பு அப்படிங்கிற விஷயத்தில் பிடிப்பு ஏற்படக்கூடிய பாக்கியம் தானாகவே உருவாகுது. அதே ருத்ராட்சத்தை நிறைய பேர் இளம் வயசாக இருந்துகிட்டு இருக்கிறமே, அதுவும் குறிப்பாக பெண்களாக இருந்துகிட்டு இருக்கிறமே, பெண்கள் ருத்ராட்சத்தை அணியும் பொழுது அந்த முக்கியமான மாதவிடாய் காலங்களில் ஏதாவது பாதிப்பு ஏற்படுமாங்கிற பயம் நிறைய பேருக்கு இருந்துகிட்டு இருக்குது. இயல்பாக இயற்கையாக நடைபெறுகிற அந்த மாதவிடாய் சம்பந்தப்பட்ட காலங்களிலும் நிச்சயமாக ருத்ராட்சத்தை அணியலாம் அப்படிங்கிறது சிவசாஸ்திரம் சொல்லி வச்சுள்ள அருமையான ஒரு பதிப்பாகத்தான் இருந்துகிட்டு இருக்குது. அதனால் பயப்படாமல் நம்ம பெண்கள், குறிப்பாக பெண்களாக இருந்தாலும், இளம் பெண்களாக இருந்தாலும், திருமணமான திருமதியாக இருந்தாலும் இந்த ருத்ராட்சத்தை பயமில்லாமல் நீங்கள் பயன்படுத்தலாம் அப்படிங்கிற விஷயத்தை இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் உறுதியாகவே தெரிஞ்சுக்கலாம். பொதுவாகவே சிவபெருமான் பெண்மைக்கு உண்மையான மதிப்பு கொடுக்கக்கூடிய ஐதீகம் உள்ளவராக இருக்கிறதுனால தன்னுடைய உடம்பில் பாதி உடம்பை பார்வதிக்கு கொடுத்ததாக நம்ம புராணங்களில் படிச்சிருப்போம், ஒரு சில படங்களையும் நம்ம பார்த்துருப்போம். அந்த மாதிரி தன்னுடைய மனைவிக்கு பாதி அங்கத்தை கொடுக்கக்கூடிய அந்த சிவபெருமானுடைய அமைப்பை எடுத்து பார்க்கும் பொழுது கண்டிப்பாக அந்த சிவபெருமானின் சொரூபமாக இருக்கக்கூடிய இந்த ருத்ராட்சத்தை பெண்கள் அணியலாம் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம பயமில்லாமையே தெரிஞ்சுக்கலாம். அப்படி பெண்கள் அணியும் பொழுது ஏதாவது தீட்டு சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு போகும் பொழுதோ, இறந்தவர் வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு போகும் பொழுதோ அந்த தீட்டு பாதிக்குமா, அல்லது ருத்ராட்சத்தை அந்த மாதிரி நேரங்களில் நம்ம கழட்டி வைக்கணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. பொதுவாகவே ருத்ராட்ச சாஸ்திரப்படி ருத்ராட்சத்தை அணிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா எந்த சூழ்நிலையிலும் அந்த ருத்ராட்சத்தை கழட்டி வைக்கக்கூடாது. ருத்ராட்சம் அப்படிங்கிறது நீங்கள் என்னைக்கு அணிஞ்சுக்கிட்டாலும், எந்த மாதிரியான ஒரு சூழல் வந்தாலும் அந்த சூழலில் இந்த ருத்ராட்சத்தை திருப்பி எடுக்கக்கூடிய, கழட்டி எடுக்கக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்திக்க வேண்டாம் அப்படின்னு தான் நமக்கு சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்கு. குறிப்பாக ருத்ராட்சம் போட்டுக்கிட்டவங்க கொஞ்சம் கொஞ்சமாக தீய பழக்கங்களை கைவிடுவது நல்லது. உதாரணமாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த புகைப்பிடிக்கிறது, அதே மாதிரி மது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கிறது, உல்லாச சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கிறது, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தேவையில்லாத கெட்ட செயல்களை செய்கிறது, திருடு சம்பந்தப்பட்ட, கொள்ளை சம்பந்தப்பட்ட, அடுத்தவங்களை புறம் பேசுதல் சம்பந்தப்பட்ட, அடுத்தவர்களுக்கு கெடுதல் நினைக்கக்கூடிய இந்த மாதிரியான விஷயங்களை கொஞ்சம் கொஞ்சமாக ஒதுக்கி வைக்கிறது நல்லது. குறிப்பாக மாமிசம் சாப்பிடாமல் இருக்கிறது நல்லது. அப்படி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தால் கூட கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மாமிசத்தை ஒதுக்கி வைக்கக்கூடிய பக்குவத்தை ஏற்படுத்திக்கிறது ஒரு பக்தியான அம்சமாக இருந்துகிட்டு இருக்கும். அதுவும் குறிப்பாக பசுமா ஆடு சம்பந்தப்பட்ட அதே மாதிரி பன்றி சம்பந்தப்பட்ட உணவுகளை நிச்சயமாக உட்கொள்ள கூடாது அப்படிங்கிறது ருத்ராட்ச சாஸ்திரத்துல கொடுக்கப்பட்டிருக்குது. சாதாரணமாக ஒரு பூனை வந்து நம்ம கொன்னோம் அப்படினா 7 ஜென்மத்துக்கு அந்த பூனையுடைய பாவம் தொடர்ந்து வருவதாக சாஸ்திரத்துல கொடுக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி ஒரு பெண்ணுக்கு துரோகம் செஞ்சோம் அப்படினா நம்பி ஏமாத்துறது, பொய் வார்த்தை சொல்றது, ஆசை வார்த்தைகளை கூறுறது, அந்த மாதிரி உண்மையான ஒரு நல்ல பெண்ணை வந்து நீங்க ஏமாத்தும் பொழுது அந்த பெண்ணுடைய சாபம் வந்து உங்களுக்கு 16 ஜென்மத்துக்கு வந்து பாதிப்பு கொடுக்கிறதாக இருந்துட்டு இருக்குது. அதாவது 7 14 ஜென்மம் அல்லது 14 வருஷங்களுக்கு உண்டான 14 தலைமுறைகளுக்கு உண்டான அளவுக்கு பாதிப்பு கொடுக்கிறதாக அந்த பெண் இன சாஸ்திரம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. அதற்கும் மேலாக பசுமாடு அல்லது பன்றி இறைச்சியை நம்ம சாப்பிட்டுட்டு இருந்தோம் அப்படின்னா ருத்ராட்சம் போட்டிருக்கும் பொழுது அந்த மாதிரி சாப்பிட்டோம் அப்படின்னா அதனுடைய தோஷம் உங்களுக்கு அதாவது தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கக்கூடிய தலைமுறை தலைமுறையாக பாதிக்கக்கூடிய பரம்பரை அப்படிங்கிறது 7 தலைமுறை. அந்த 7 தலைமுறை மட்டுமல்ல அதற்கு மேலாக தொடர்ந்து பரம்பரையாக வந்து உங்களுக்கு பாதிப்பு கொடுக்கக்கூடிய பாவங்கள் ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு அதிகமாக வந்துட்டு இருக்கும். இந்த மாதிரி ருத்ராட்சம் அணிஞ்சுக்கிட்டு இந்த மாதிரி பசுமாடு சாப்பிட்டு அல்லது வந்து பசுமாடு சம்மந்தப்பட்ட பன்றி சம்மந்தப்பட்ட மாமிச உணவுகளை சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தொடர்ந்து பல்வேறு விதமான பிரச்சனைகள் கொடுக்கறது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஜாதகத்தில் யோகம் அப்படின்னு இருந்தால் கூட அந்த யோகத்தை அனுபவிக்க முடியாமல் தியாகமான வாழ்க்கை தான் அமையுங்கிற விஷயத்தை ருத்ராட்ச சாஸ்திரம் நமக்கு வந்து ருண ரோண மிகப்பெரிய சத்ருஸ்தனமாக நமக்கு எடுத்து சொல்லியிருக்கு. எது எப்படி இருந்தாலும் இந்த மாதிரியான ருத்ராட்சத்தை வந்து வயது வித்தியாசம் பார்க்காமல் அணியலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அணியலாம். அதே மாதிரி ருத்ராட்சத்தை பெண்கள் அணியலாமான்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக பெண்கள் அணியலாம். அதே மாதிரி பெரியவங்க தொழில் செய்கிறவங்க அணியலாமான்னு கேட்டிங்கன்னா தாராளமாக ருத்ராட்சத்தை அணியலாம் அப்படிங்கிற விஷயத்தை நமக்கு சாஸ்திரம் சொல்லி வச்சுருக்குது. எது எப்படி இருந்தாலும் பொதுவாகவே கல்வியில் உள்ளவங்க கல்வியாளராக உள்ளவங்க கண்டிப்பாக ருத்ராட்சம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அணிஞ்சுக்கிறது சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும். நெஞ்சுக்கினிய நேயர்களே, ஆன்லைன் கல்வி என்பது ஆதாயமானது, ஆன்லைன் ரம்மி என்பது ஆபத்தானது என்பதை எடுத்துச் சொல்லி ஒரு மனுஷால யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துணை தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே. ராம்.